அன்னுஷ்ரா, சூனியத்தை செயலிழக்க செய்தல். இது இரு வகைப்படும். ஒன்று அனுமதிக்கப்பட்டது, அதாவது சூனியத்தை மார்க்கம் அனுமதித்த முறைகளை வைத்து செயலிழக்க செய்வது. உதாரணமாக மந்திரிப்பது, குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு ஆகுமான மருந்துகள் அல்லது தேன், ஹிஜாமா அல்லது அல்லாஹு தஆலாவிடம் நேரடியாக நாம் முறையிடுவது. இரண்டாவது தடுக்கப்பட்ட முறை, இது சூனியத்தை சூனியத்தால் அகற்றுவது. இது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி வினவப்பட்ட போது இது ஷைத்தானிய செயல் என்று கூறினார்கள். சரி, அறிஞர்கள் சிலர் இதை ஆகுமென்று சொல்கிறார்களே என்றால் நாம் சொல்கிறோம் இது ஆகாது, இது குர்ஆன் ஹதீதுக்கு முரணான செயல், சஹாபாக்களின் கூற்றுக்கும் சலவுகளான முன்னோர்களின் வழிமுறைக்கு முரணானது, இது சூனியக்காரர்களை பலப்படுத்தும், குர்ஆன் மூலம் சிகிச்சை செய்வதை பலவீனப்படுத்தும். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு குர்ஆனில் நோய்க்கு மருந்துண்டென்று. அதேபோல் இம்முறை குஃப்ரை உண்டாக்கிவிடும். ஏனென்றால் சூனியக்காரனிடம் போய் ஒரு சூனியத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலில் ஷைத்தானுக்கு அது விரும்பியதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் சூனியத்தால் பாதிக்கப்பட்டவரின் சூனியத்தை அது செயலிழக்க செய்யும். முடிவாக ஒரு சூனியத்துக்கு பதிலாக இன்னொரு சூனியத்தை செய்ய வேண்டி வருகிறது. என்று பார்க்கலாம், அநேகமானோர் தனக்கு சூனியம் உண்டனும் கற்பனையில் தான் இருக்கிறார்கள், யதார்த்தத்தில் அவர்களுக்கு சூனியம் இல்லை. சரி, இதற்கு என்னதான் தீர்வு? சகோதரர்களே, உங்களுக்கு நீங்களே சூரா ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாவின் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டி விடுங்கள். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. 6 மாதங்களாக அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள், உம்மத்தினர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக. ஒரு தாய் நபி அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, நான் திடீரென மயக்கமுற்று விழுந்து விடுகிறேன், அல்லாவிடம் எனக்காக துஆ கேளுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ விரும்பினால் துஆ கேட்கிறேன், விரும்பினால் பொறுத்துக்கொள், உனக்கு சுவனம் உண்டு என்றார்கள். அப்போது அப்பன், நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றால், எனவே சோதனையை தாங்கிக் கொள்பவர்களுக்கு சுவனம் உண்டு. இதற்கு மாற்றமாக சூனியக்காரனை நாடி சென்றால் நன்மையையும் இழந்து ஷிர்கிலும் வீழ்ந்து விடுவோம்.